நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களின் பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. நாமக்கல் மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக பள்ளிப்பாளைய நகரம் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்களின் 84வது பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. நிகழ்வின் முதல் பகுதியாக அக்கரகாரம் பகுதியில் அமைந்துள்ள விஸ்வேஸ்வர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நிகழ்வுகள் நடைபெற்றது. அதன் பிறகு பள்ளிப்பளை நகரப்பகுதி முழுவதும் சுமார் 12க்கும் மேற்பட்ட இடங்களில் வன்னியர் சங்க கொடி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடி ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆலாம்பாளையம் சாலையில் உள்ள அன்பு மலர் தொண்டு நிறுவனத்தால் நடத்தப்படும் ஆதரவற்ற குழந்தைகளின் படிப்பிற்கு தேவையான நோட்டு, பேனா, பென்சில் போன்ற பொருட்கள் வழங்கப்பட்டது. மேலும் 3 வேளை அங்கு உள்ள குழந்தைகளுக்கு உணவுகள் வழங்கப்பட்டது. மேலும் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் வெளி நோயாளிகள் மற்றும் உள் நோயாளிகளுக்கு பிரெட், பன், பால் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. ஏராளமானோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். நிகழ்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இளைஞர் சங்க மாநில துணைத் தலைவர் உமாசங்கர் செய்திருந்தார். அப்படியே கொடுங்க. அப்படி எந்த பக்கம் இருக்குங்க? அந்த பக்கம் வேற போகுது. நாமக்கல் மேற்கு மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகரம் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக தமிழின போராளி சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய 84வது பிறந்தநாள் விழா இன்று சீரு சிறப்போடு கொண்டாடப்பட்டது. காலையில் விசாலாட்சி உடனமர் விஸ்வேஸ்வர ஆலயத்தில் ஐயாவின் பெயரில் அர்ச்சனையும் அபிஷேகமும் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. நகரம் முழுவதும் கொடியேற்றி வைக்கப்பட்டது. நோயாளிகளுக்கு அரசு மருத்துவமனையில் பால் மற்றும் பிரெட் ஆகிய கொடுக்கப்பட்டது. நகரம் முழுவதும் வன்னியர் சங்கத்துக்கும் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினை கொடியேற்றி சிறப்பித்தோம். அன்பு மலர் ஆதரவற்றவர்களுடைய குழந்தைகளுக்கு இன்று 3 வேளையும் ஐயாவின் பிறந்தநாளையும் முன்னிட்டு 3 வேளையும் சைவ உணவு வழங்கப்பட்டது. பேர் பொறுப்பு உமாசங்கர், மாநில இளைஞர் சங்க துணைத் தலைவர். ஓகே ஓகே.